மீண்டும் ஆயிரக்கணக்கில் மக்கள் இறப்பார்கள். இலங்கையின் நிலவரம் தொடர்பில் எச்சரிக்கை. இலங்கையில் கொரோனா மரணங்கள் மேலும் அதிகரிப்பு. சிகரெட் விலையும் அதிகரிக்கின்றதா? இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் எடுத்துள்ள முடிவு. அனுமதியின்றி வெளிநாட்டு மதுபானம் விலை அதிகரிக்கப்பட்டமை குறித்து விசாரணை. கொழும்பில் திடீரென மூடப்படும் கடைகள். தமது அரசியல் கௌரவத்தை அழிக்கும் செயல்பாடுகள் நடைபெறுவதாக சஜித் குற்றச்சாட்டு. பயணப்பொதியில் பெண்ணின் சடலம், பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம். இதே நிலைமை தொடர்ந்தும் நீடிக்குமாயின் மீண்டும் ஒரு கொரோனா அலையை இலங்கை சந்திக்கும் என்று விசேட வைத்திய நிபுணர் ரவி குமுதேஷ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர், நாட்டில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு விஞ்ஞான ரீதியான அம்சங்களை கையாள்வதில்லை. கொரோனா தொடர்பில் பொதுசன பெருமுனவின் உறுப்பினர்கள் அல்லது ராணுவ தரப்பு தீர்மானங்களை எடுத்து வருகின்றன. இந்த நிலையில் நாடு செல்லுமாயின் மீண்டும் ஒரு கொரோனா அலையினை மக்கள் சந்திக்க நேரிடும். இதன்போது ஆயிரக்கணக்கில் மக்கள் மரணிப்பார்கள். இதனை அரசாங்கம் பொறுப்பில் எடுக்காது என மக்களுக்கும் தெரிவிக்கின்றோம். மக்கள் இறப்பதனால் அரசியல்வாதிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. மாறாக இறப்பவர்களின் குடும்பங்களுக்குத்தான் பாதிப்பு. ஆகவே இது தொடர்பில் அரசாங்க நிபுணர்களுடன் கலந்துரையாடி முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றார். நாட்டில் மேலும் 15 பேர் கொரோனா தொற்றால் மரணித்துள்ளனர் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கை முழுவதும் நேற்று மாத்திரம் 15 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளது. அத்துடன் உயிரிழந்தவர்களில் 8 ஆண்களும் 7 பெண்களும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த வரவு செலவு திட்டத்தில் சிகரெட் விலை அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை புகையிலை மற்றும் மதுபானம் தொடர்பான ஆணைக்குழுவின் தலைவர் வைத்தியர் சமாதி ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். விலை சூத்திரத்துக்கு அமைய ஒவ்வொரு வருடமும் சிகரெட் விலை அதிகரிப்பு ஏற்படுவதாக இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சிகரெட் விலையை தீர்மானிப்பதற்காக விஞ்ஞானபூர்வமான முறையில் விலை சூத்திரத்தை முன்வைத்துள்ள நிலையில் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் சிகரெட்டுக்கான விலையும் அதிகரிக்கும் என நாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விலைச்சூத்திரம் முன்வைக்கப்பட்ட நாள் முதல் சிகரெட் இருக்கும் வரை ஒவ்வொரு வருடமும் அதன் விலை அதிகரிக்கும். மேலும் நுகர்வோர் கொள்வனவு செய்ய முடியாத அளவுக்கு சிகரெட் விலை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்துக்கு சாதகத்தை தரும் வகையிலும் பொதுமக்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் வகையிலும் தமது போராட்டம் அமையாது என்று இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. எனவே இலங்கை மின்சார சபை அமெரிக்க நிறுவனத்துடன் செய்து கொண்ட உடன்படிக்கு எதிராக பொதுமக்களை இணைந்து கொள்ளும் வரை 72 நடத்தியாளர் பணிப்புறக்கணிப்புக்கு செல்லப்போவதில்லை என்று மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. மின்சார சபை தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் ரஞ்சன் ஜெயலால் இதனை எமது செய்தி சபையில் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு மற்றும் எரிபொருள் என்பன தற்போது நாட்டில் பொதுமக்களுக்கு பிரச்சினைகளாக உள்ளன. இந்த நிலையில் பொதுமக்களை அசௌகரியப்படுத்தும் போராட்டம் ஒன்றுக்கு செல்ல முடியாது. அனுமதியின்றி சில வகை வெளிநாட்டு மதுபான விலைகள் அதிகரிக்கப்பட்டமை குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மதுவரி திணைக்களத்தின் அனுமதியின்றி சில வகை வெளிநாட்டு மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் மதுபான விலையை அதிகரித்துள்ளன. இவ்வாறு விலை உயர்த்தப்பட்டமை குறித்து நிறுவனங்களிடம் மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் விளக்கம் கோரியுள்ளார்கள். விலை அதிகரிப்பு குறித்து ஆணையாளர் நாயகத்துக்கு அறிவிக்க வேண்டியது அவசியமானது என தெரிவித்துள்ளார். எரிவாயுன்றி பாரிய நெருக்கடியை சந்திக்க நேரிட்டுள்ளதாக கொழும்பு புறக்கோட்டை உணவு கடைகளின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை காரணமாக கடைகளை மூட நேரிட்டுள்ளதாகவும் உரிமையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். புறக்கோட்டையில் உள்ள உணவு கடைகள், ஹோட்டல்கள் மற்றும் தேநீர் கடைகள் திடீரென மூடப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. கொரோனாவுக்கு பின்னர் திறக்கப்பட்ட கடைகள் தற்போது மீண்டும் மூடப்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகளின் சுயதொழில் வர்த்தகர்கள் சங்கத்தின் செயலாளர் கிறிஸ்டியன் மாரபே தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்திக்கும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்துக்கும் இடையில் தவறான கருத்துக்களை உருவாக்கி தமது அரசியல் கௌரவத்தை அளிக்கும் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார்.
குற்றப்புலனாய்வுத்துறை தலைவரின் ஆலோசனையின்படி தான் செயல்படுவதாக வெளியாகும் செய்தியையும் சஜித் பிரேமதாஸ் மறுத்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள பேராயர் இல்லத்தில் பேராயர் கர்தினால் மால்கம் ரஞ்சித் சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், கடந்த சில காலங்களாக எனக்கும் பேராயருக்கும் இடையில், அதேபோல் கத்தோலிக்க அறத்தந்தையர்களுக்கும் கத்தோலிக்க மக்களுக்கும் மத்தியில் தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அரசியல் செல்வாக்கை அளிக்கும் நோக்கில் கத்தோலிக்க மக்கள் என் மீது வைத்த நம்பிக்கையை அளிக்கும் நோக்கில் பாரிய சூழ்ச்சியொன்று முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பின் புறநகரான சபகஸ்கந்த மாபிம பகுதியிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பயணப்பையொன்றிலிருந்தே குறித்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட பயணப்பையொன்றை சோதனையிட்ட போதே அதில் பெண்ணின் சடலம் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மீண்டும் ஆயிரக்கணக்கில் மக்கள் இறப்பார்கள். இலங்கையின் நிலவரம் தொடர்பில் எச்சரிக்கை. இலங்கையில் கொரோனா மரணங்கள் மேலும் அதிகரிப்பு. சிகரெட் விலையும் அதிகரிக்கின்றதா? இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் எடுத்துள்ள முடிவு. அனுமதியின்றி வெளிநாட்டு மதுபானம் விலை அதிகரிக்கப்பட்டமை குறித்து விசாரணை. கொழும்பில் திடீரென மூடப்படும் கடைகள். தமது அரசியல் கௌரவத்தை அழிக்கும் செயல்பாடுகள் நடைபெறுவதாக சஜித் குற்றச்சாட்டு. பயணப்பகுதியில் பெண்ணின் சடலம், பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம்.